Hey guys, welcome back to GTA5 mods episode. Guys, so ipo ungalku paathala therinjirukom appdi nenikiren Los Santos la ipo vandu natural disaster onnu onnu affect pannitirukku. So ipo vandu paathina science storm vandu nam Los Santos la affect pannitirukku guys. So adukaga vandu paathina namakku safe ah or bunker vandu thevaipadudhu. So indha edathile vandu paathina nammala romba neram irukka mudiyadhu guys. Ena ipo vandu paathina ungalku theriyum anga irukkira Los Santos sutthama nammalku vandu theriyave illa. Andha alavukku vandu paathina indha edathila mannum pogaiyuma vandu kalambigittu irukku. Innum eppo vandu paathina puyal varum vera therilla. And frankly ona t-shirt paarunga guys. எப்படி வந்து ஆடிக்கிட்டே இருக்கு அண்ட் அந்த இடத்துல மரம் எல்லாம் எப்படி வந்து ஆடுது அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சூறாவளி வந்து வரப்போகுது. அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பங்கர் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த பங்கர் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வந்து கூப்பிட்டுருக்கேன். ஸோ அவங்க வந்து எல்லாமே வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு ஒரு பங்கர் வந்து ஒன்று கட்ட சொல்லலாம். பவர் வேறு அதை போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கர இருட்ட வேறு இருக்கே. ஓகே ஓகே கை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பங்கரை கட்டி அந்த வீட்டுக்குள்ள நம்ம போயிட்டு சேஃபாக இருக்கணும். ஸோ அவங்க எல்லாம் வெளியே தானே இருக்கானுங்க. ஹலோ. ஓகே கைஸ், எல்லாம் வெளியே தான் இருக்காங்க. ஹாய். ஹலோ சார், நீங்க தான் பங்கர் வேணும்னு சொல்லி கேட்டது? யா யா, நான் தான். எனக்கு அர்ஜென்ட்டா இன்னைக்குள்ள ஒரு பங்கர் ஒன்னு கட்டி கொடுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஓகே, கண்டிப்பா சார். உங்களுக்கு எத்தனை ரூம், என்னென்ன வேணும்னு எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆ கம் ஆன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு நல்ல பெரிய பங்கரா வேணும். ஓகேவா? கண்டிப்பா சார், கட்டிடலாம். அதுக்கு ஒரு $1 பில்லியன் தேவைப்படும். ஷூர். ஓகே கைஸ், சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம பிராங்க்லினுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்ல. யா, டேக் இட். இந்தாங்க. தேங்க்யூ சார். இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த பங்கர் ரெடி ஆயிடும். ஓகே கைஸ், சோ இவங்க வந்து எனக்கு என்னமோ வந்து நம்ம மேல. ஓ
ஓகே கை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூறாவளிகள் வந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கமான் ஃப்ராங்க்லின் ப்ளீஸ் அந்த சூறாவளியில் மாட்டிக்காத புயல் அந்த பக்கம் போய்டும். அண்ட் கைஸ் இந்த புயலில் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு அது சரியாகவே தெரிய மாட்டேங்குது. நம்ம பக்கத்தில் போகும்போது தான் கருப்பு கலரில் எதுவும் புகை மாதிரி வந்துகிட்டு இருந்தது. எந்த சைடு வந்துகிட்டு இருக்கு முன்னாடியே இல்லை பின்னாடி எனக்கு தெரிஞ்சு பின்னாடி தான் நினைக்கிறேன் கை. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சூறாவளிகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் எல்லாமே வந்து கத்தி கதறி வந்து ஓடிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து நார்மலாக போயிட்டு இருக்காங்க, பைத்தியக்கார பசங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமே தெரியும் அப்படின்றாலும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே முன்னெச்சரிக்கையோடு இருக்கோம். ஓகே கை. ஸோ அதாவது இந்த இடத்துல தான் கைஸ் இருக்கு. நான் வேறு பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்குன்னு நினைச்சு நான் இந்த சைடு போயிட்டு இருக்கேன். ஓ கை. ஸோ நம்மளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூறாவளி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க எல்லா காரமே வந்து பறந்துகிட்டு இருக்கு. போலீஸ்காரன் வேறு அந்த சைடு இந்த சைடு ஓ என்னது தேங்காய் மட்டை மாதிரி வந்து வேணுமோ இருக்குது. ஓ கைஸ் அங்கே பாருங்களேன் அந்த கார் எவ்வளோ தூரம் பறந்து போகுதுட்டு. அண்ட் இப்போ எனக்கு வந்து லைட்டாக எஃப்பிஎஸ் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. நெவர் மைண்ட் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மாடு வந்து ஒர்க் ஆகும் போது சின்னதாக ஒரு எஃப்பிஎஸ் ட்ராப் ஆகிறது வந்து ரொம்பவே நார்மல் தான். ஓ கைஸ் அங்கே பாருங்களேன் அந்த சாண்ட் ஸ்டாம் இருக்கனால வந்து அந்த சூறாவளி கூட நம்மளுக்கு வந்து ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நம்ம வந்து தள்ளி போயிடலாம் கைஸ். ஓகே கைஸ். ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த மனுஷங்க யாருமே வந்து காணப்பட்டானுங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒருத்த மட்டும் தான் இன்னும் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஆக்சுவலாக பங்கர் வந்து ரெடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆண்டோஸ் வந்து இப்போ நேச்சுரல் டிசாஸ்டரில் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நேச்சுரல் டிசாஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் இப்போவே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நேச்சுரல் டிசாஸ்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத. ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து குயிக்காக நம்மள ஒரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட பங்கர் வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. கட்டி முடிச்சிருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை போய் நம்ம பங்கர் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ் சாண்டோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் கைஸ். கண்டிப்பாக வந்து இந்த இடம் ஃபுல்லாக மண்ணாக கூட இருக்கலாம். லாஸ் சாண்டோஸ் மண்ணுக்கு அடியில் போகிறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். இப்போ நான் வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட பங்கரை பார்க்கலாம் கைஸ். அவ்வளோ கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அண்ட் அந்த பங்கர் வந்து எங்கள் இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து கட்டினவங்ககிட்ட வந்து கேட்டு எல்லாத்தையுமே வந்து கேட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக அந்த பங்கருக்குள்ளே போகிறது மட்டும் தான் கைஸ் வேலை. ஸோ வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அண்ட் டொர்னாடோ வந்து பார்த்தீங்கன்னா டொர்னாடோ அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துலையும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மழை துளி இப்படி வந்து விழுந்துகிட்டு இருக்கு என்னன்னு புரியல. ஆய் ஸோ நம்மளோட பங்கர் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஃப்ராங்க்லின் கமான் இது குளிக்கிற நேரம் இல்லை. ஆய் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பங்கர் டோர். அந்த பங்கர் டோர் உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளால் அந்த பங்கருக்குள்ளே போக முடியல. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஃப்ராங்க்லி வேறு குளிர்ட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பங்கருக்குள்ளே வந்து வந்தாச்சு. ஸோ பங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான வழி வைக்காதனால நம்ம வந்து இந்த மாதிரி வந்து விழுக வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் முன்னாடி கேட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கர் வந்து பயங்கர பெருசாக இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல்லி ஃபர்னிஷாக வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைனிங் ஸ்பேஸ்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு வண்டி இருக்குது. இந்த வண்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன வண்டின்னு தெரியல. ஓ ஆக்சுவலாக வந்து அந்த பறக்கிற வண்டி கீழே விழுந்திருக்கு அப்படின்றாலும் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் வண்டி இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் ஸ்டாம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ லாஸ் ஆண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் வந்து போக போகுது ஃபார் ஷுர். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பறக்கிற வண்டி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில் பண்ணலாம் கைஸ். எத்தனை வருஷம் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கலாம். அதுக்கேற்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபுட் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப வருஷம் கூட வந்து உயிர் பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு வீல் ஸ்பின்லாம் வந்து வச்சிருக்காங்க. எதுக்குடா அதெல்லாம் வச்சிருக்கீங்க? கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து தனியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் என்டர்டைன்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பர் இருக்குது. அண்ட் அப்படியே இந்த சைடு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு மெக்கானிக் ஒர்க் பண்ணுறதுக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம் கை. ஸோ வீட்டுக்குள்ளே போனீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஃபவுண்டைன் பக்கத்தில் நான் வந்து இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து இந்த இடத்துல தனியாக இருப்போம் கண்டிப்பாக போர் அடிக்கும் அப்படின்ட்டு. பட் போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு மங்கி. ஓ ஷிட். ஓகே. ஸோ தெரியாமல் அது கண்ணாடி வர உடச்சிட்டேன். பட் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு மங்கி வந்து வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு போரிமே அடிக்காது கைஸ். அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக இருக்க போது. அண்ட் இதான் வந்து நம்மளோட கிச்சன். ஸோ நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டுமே வந்து அந்த கண்டெய்னருக்குள்ள வந்து அடைச்சி வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவையான ஃபுட் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து எத்தனை வருஷம் இந்த இடத்துல இருக்கணுமோ இருந்துட்டு நம்ம வந்து வெளியே போகலாம் கைஸ். ஓகே கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக இந்த பங்கர் கடையிலேயே தனியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த சாண்ட் ஸ்டாம் எல்லாம் வந்து முடிஞ்சிருக்கும். அண்ட் லாஸ் ஆண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு
மண்ணுக்கு அடியில் போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது போயிட்டு லாஸ் ஆண்டோஸோட நிலைமை என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆண்டோஸில் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஃபுட் ஹில்ஸோட பிளாசா வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில் போயிருக்கு கைஸ். வாவ் கைஸ், அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக பங்கர் கடியிலேருந்து பயங்கரமான சேஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ் ஆண்டோஸ் டோட்டலாகவே மண்ணுக்கடியில் தான் கைஸ் போயிருக்காங்கப்பா. வாவ் கைஸ், இந்த மாதிரி நான் வந்து இந்த முன்னாடி பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆண்டோஸ் ஃபுல்லாகவே அந்த மண்ணாக இருக்குது. அண்ட் எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புகை புகையாக தான் ஒரு இது இருந்துகிட்ருக்கு. நம்ம அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து இந்த மண் குழுதியெல்லாம் வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் லாஸ் ஆண்டோஸில் இருக்கும். ஸோ அந்த இடமே வந்து ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருக்குது. ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா விடவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த மெய்ஸ் பேங்கோட ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜ்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஹையர் ஆட்டிடியூட்டில் இருக்குது அப்படின்றனால அந்த இடத்துல வந்து மண்ணெல்லாம் எதுவும் தேங்கலை போல. ஸோ பட் மொத்த இடமே வந்து பாருங்களேன் கைஸ், ஸோ ஒரு மக்களும் வந்து உருவோடு இல்லை. கண்டிப்பாக இந்த இடத்துல எதாவது சர்வை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை தான் நினைக்கிறேன் கைஸ். ஒன்றுமே இல்லை, டோட்டலாக இந்த லாஸ் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடாக மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மெய்ஸ் பேங்க் எக் ஓதோ இந்த இடத்துல மெய்ஸ் பேங்க் இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் பரவாயில்ல கைஸ், ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேலே இருக்குது அப்படின்றனால இந்த இடத்துல வந்து எந்த மண் வந்து படியவே இல்லை. பட் கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாக தான் வந்து கொட்டி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன், அப்பா ஃபுல் லாஸ் சென்டர்ஸுமே வந்து மண்ணுக்கு அடியில் தான் கைஸ் இருக்குது. ஓ, நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவரையும் வந்து பார்க்கவே இல்லை. அண்ட் பெரிய பெரிய பாறாங்கல்லாவே வந்து கிடைக்கே கண்டிப்பாக ஒருத்தர் கூட வந்து உயிர் பொழைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கைஸ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மண் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹைவேஸ்லாம் பாருங்களேன் கைஸ். ஸோ ஹைவேல வந்து சுத்தமாக நம்மளால் போகவே முடியாது கைஸ். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரீட் லைட் அண்ட் டிராஃபிக் லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து ஃபில்லாக இருக்குது. அங்கே பாருங்கப்பா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெய்ஸ் பேங்கோட அரைனா கிட்ட இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து ரொம்பி தான் இருக்குது. எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா மண் ரொம்பி தான் கைஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வந்து உங்களுக்கு நிறைய இடமே காமிச்சிருந்தேன். ஓ ஓகே, கண்டிப்பாக நம்மளால் அடியில் போக முடியாது. ஸோ எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாக தான் இருக்குது. நம்ம உயிர் பொழைச்சதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்லின் எப்படியோ வந்து உயிர் பொழைச்சிட்டான், யா மித்தோ யாருமே வந்து உயிர் பொழைச்சது மாதிரி வந்து தெரியல. ஏன்னா ஃப்ராங்க்லின் கொஞ்சம் பணக்காரனாக இருந்தாலும் நம்ம வந்து பங்கர் கட்டி அது உள்ளே நம்ம போயிட்டு தப்பிக்க முடிஞ்சது. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பாய், பீஸ் அவுட்.